வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்ல இ சிம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்க தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம் அந்த ப்ராசஸ் என் டேராக வந்துட்டு என் டூன்னு நான் சொல்ல போகிறேன் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இ என்னன்னு சொல்லிடுறேன் இ எலக்ட்ரானிக் சிம் அதாவது வர்ச்சுவல் சிம் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சிம் ஸ்லாட் இருக்கும் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அந்த ஃபிசிக்கல் சிம்முக்கு பதிலாக சிம் கார்டு வந்து வருச்சுவலாக யூஸ் பண்ணுறது தான் எலக்ட்ரானிக் சிம் இ சிம்முன்னு சொல்கிறாங்க இந்த இசிம் வந்து யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சர்வீஸ் ப்ரொவைடரில் வந்துட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வெல்கம் டு ஏ ஃபோர் இ சேனல் என் பேர் அசோக்ராஜ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ஐஃபோனில் எப்படி டியூல் சிம் யூஸ் பண்ண முடியுங்கிறத பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அண்ட் வீடியோ கார்டு கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் அதாவது எக்ஸ்ப் ரெண்டாவது சிம் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் சிம் அதுதான் இ சிம் ஸோ இ சிம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கன்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸ் ப்ரொவைடரும் கொடுக்கல சில சர்வீஸ் ப்ரொவைடர் மட்டும் இ சிம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைல் ஹெட் செட்டும் வந்துட்டு இ சிம் சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால இசிம் யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா நான் இந்தியாவில் யூஸ் இருக்க நம்பர் வந்து ஏர்டெல் சர்வீஸ் ப்ரொவைடர் ஏர்டெல்ல இ சிம் எனேபிள் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நான் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுலேயும் இசிம் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க இசிம் யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் இருக்குது ஸோ நான் ஏர்டெல்லில் இசிம் ஆக்டிவேட் பண்ண அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஏர்டெல் மொபைல் நம்பரை வந்துட்டு ஃபிசிக்கல் சிம்லருந்து இ சிம் எப்படி கன்வெர்ட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம ஒரு ஏர்டெல் நம்பர் யூஸ் இருக்கோம் எது ப்ரீபெய்டு இல்லை போஸ்ட்பேட் எந்த எதாக இருந்தாலும் இருக்கட்டும் அந்த ஏர்டெல் மொபைல் இருந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும் அதாவது கேபிட்டலில் இ சிம் ஸ்பேஸ் நம்மளோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் இந்த டைப் பண்ணி ஒன் டு ஒனுக்கு நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பணும் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பிச்ச உடனே நமக்கு வந்துட்டு ஒரு ரிப்ளை வரும் அதாவது உங்களோட இ சிம் ஆக்டிவேஷன் ரிக்வஸ்ட் எடுத்துட்டோம் அதை ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் நமக்கு வரும் சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸை உங்கள் மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டரே பண்ணலன்னா உங்களோட இந்த ஆக்டிவேஷன் ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுத்ததுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேஷன் ரிக்வஸ்ட் எடுத்துகிட்டோன்ட்டு வந்து ரிப்ளை வராது உங்களோட இமெயில் அட்ரஸ் நாட் வேலிட் அந்த மாதிரி சம்திங் இமெயில் வரும் அப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இமெயில் அட்ரஸ் எப்படி அப்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேம் மொபைல் நம்பர்லேருந்து இமெயில் ஸ்பேஸ் அப்டேட் ஸ்பேஸ் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஒன் டு ஒனுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு எகென்ஸ்ட்டாக உங்கள் இமெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணறதுக்கான ரெக்வஸ்ட் எடுத்துக்கோங்க அப் டுவெல் லாஸ் ஆகும் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பருக்கு எகன்ஸ்டாக ரெஜிஸ்டர் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு சேம் நீங்கள் வந்துட்டு இசிம் ஆக்டிவேஷனுக்கான எஸ்எம்எஸ் அனுப்பலாம் அதாவது இசிம் ஸ்பேஸ் உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணி ஒன் டூ ஒன்னுக்கு நீங்கள் அனுப்பணும் இதை அனுப்பிச்சோன்னே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு வித்தின் எயிட் ஹவர்ஸில் வந்துட்டு ஒரு யூனிக் கியூஆர் கோடு வந்து வரும் அதாவது உங்களோட ஃபிசிக்கல் சிம்லேருந்து இ சிம் வர்ச்சுவல் சிம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கியூஆர் கோடு வரும் அந்த கியூஆர் கோடு வரும்போதே வந்து அதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க அதுல நீங்க கிளிக் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணீங்கனாவே போதும் உங்களோட சிம்மை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம் அது ஒன்றும் இல்லை உங்களோட மொபைல்ல போயிட்டு அடிஷ்னல் டேட்டாவா வந்து இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும் உங்களோட அந்த யுனிக் கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ்க்கு மட்டும்தான் வேலிடாக இருக்கும் ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்துட்டு கிளியரா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களால் எப்போ யூஸ் பண்ண முடியுமோ அப்போ வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இசிஎம் ஆக்டிவேஷனுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸ்டெப்ஸ் ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்ல ஒரு டிஃபால்ட் ஃபோர் டு ஃபைவ் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் எல்லாமே பேசிக் தான் எதுவும் வந்துட்டு அதிகமாக வந்து நீங்கள் வந்து காம்ப்ளிகேட்டடா செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும் கோட் ஸ்கேன் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இசிஎம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்போ இந்த இசிம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உடனே என்ன ஆகும்னா இசிம் ஆக்டிவேட் ஆயிரும் இசிம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களோட ஃபிசிக்கல் சிம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும் இசிம் உங்களுக்கு வர்ச்சுவல் சிம்மாக வந்துட்டு இந்த நீங்கள் எந்த மொபைலில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஆக்டிவேட் ஆயிரும் கட் ஆன உடனே நீங்கள் போயிட்டு மொபைல் டேட்டாவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போதே வந்துட்டு அந்த நம்பரை வந்து பிரைமரியா யூஸ் பண்ணுமா இல்லை செகண்டரியா யூஸ் பண்ணுமான்ட்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ சப்போஸ் ஏற்கனவே ஒரு ஃபிசிக்கல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அது மெயின் சிம்மாக வச்சுக்கிட்டு இ சிம் ஆக்டிவேட் பண்ணுறது செகண்ட்ரியை யூஸ் பண்ணால் செகண்டரி சிம்னு கொடுத்துருப்பீங்க அங்கே வந்து ப்ரைமரியில் அந்த ஃபிசிக்கல் சிம்மோட டீட்டெயில்ஸ் இருக்கும் செகண்டரியில் உங்களோட இ சிமோட நம்பர்ஸ் வந்து காமிக்கும் நீங்கள் வந்துட்டு சேம் ரெண்டு சிம் கார்டு போட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம் இப்போ தேவைப்படாது நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு சிம்மை ஆஃப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே மொபைல் டேட்டாக்குள்ளே போனீங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரின்னு காமிக்கும் எந்த சிம்மை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சேம் டியூல் சிம் வந்து ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ற கான்செப்டே தான் நீங்கள் வந்துட்டு கால்ஸாக இருக்கட்டும் இல்லை மெசேஜாக இருக்கட்டும் இல்லை டேட்டாவா இருக்கட்டும் டீஃபால்ட் செட்டிங்ஸ் எந்த சிம்ல இருந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க டீஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம் இல்லை கால் பண்ணும்போது சிம் ஒன் சிம் டூங்கிற ஆப்ஷன்ஸ் கூட வரும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு சிம் டூ ஸ்லாட் இல்லாத மொபைல் செட்ல ஒரு சிம் டூ அவ யூஸ் பண்ணுறக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அதே மாதிரி ஃபிசிக்கல் சிம் இல்லாமல் வர்ச்சுவலாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒன்னொரு ஆப்ஷன் இதுதான் வந்துட்டு இ சிம் இதோட அட்வான்டேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம சிம் கார்டு வந்துட்டு ரொம்ப நாளாக வச்சிருக்கோம் இல்லை ரெண்டு மூணு செட்டு மாற்றி போடுறோம் இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா சம்டைம்ஸ் வந்து சிம் கார்டு வந்து ஸ்க்ராட்ச் ஆகிட்டு அது யூஸ் ஆகாமல் போயிடும் யூஸ் ஆகாமல் மீன்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடும் ஏன்னா இது வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் நான் ஃபேஸ் பண்ணங்காட்டி தான் வந்து நான் இசிம்கே மாறினேன் என்னோட ஏர்டெல் சிம் பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது நான் வந்துட்டு இங்கே யூகேக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அதை மாற்றவே கிடையாது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ராட்ச் ஆகிட்டு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அதனால நான் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணணுன்னு யோசிச்சு அங்கே வந்து லோக்கலில் ஒரு சிம் வாங்கி அங்கேருந்து மெசேஜ் பண்ணி இ சிம்மா கன்வெர்ட் பண்ணேன் ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் சிம்லேருந்து இ சிம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் வந்துட்டு